ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலகத்திலே ரொம்பவும் அழகான அமேசிங்கான மூன்று இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டேனல் ஆஃப் லவ். இந்த இடம் உக்ரைன் நாட்டில் இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இடங்கள் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பிளேஸ் ரொம்பவே அழகான ஒரு பிளேஸுங்க. கப்பிள்ஸுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான பிளேஸ்னு கூட சொல்லலாம். உக்ரைன் நாட்டில் இந்த பிளேஸ் ஒரு நார்மல் ஸ்பாட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ மோஸ்ட் ரொமான்டிக் பிளேஸாக மாறி இருக்குது. இந்த ரயில்வே லைன் பார்த்தீங்கன்னா, கிளேவன் அப்படிங்கிற ஸ்டேஷனில் இருந்து நார்த்தன் சைடில் இருக்கக்கூடிய ஆர்ஜிவ் அப்படிங்கிற ஸ்டேஷன் வரைக்கும் போகுது. இந்த ரயில்வே லைன் அதிகமாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தாங்க போகுது. இந்த டனலுடைய லெங்க்த்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். சுற்றி பசுமையாக ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த இடம் சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டெனலில் ஒரு நாளைக்கு 3 தடவை ட்ரெயின் வந்துட்டு போகுமா. அதுவும் எதுக்குன்னா, அங்கே இருக்கிற ஒரு ஃபைபர் வுட் ஃபேக்டரிக்கு வுட்டெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தாங்க. ட்ரெயின் பாஸ் ஆகிற அந்த நேரத்தை தவிர்த்து மிச்ச நேரம் எல்லாமே ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தாங்க இருக்குது. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது துலிப் ஃபீல்டு. இது நெதர்லாண்டில் தாங்க இருக்குது. நெதர்லாண்டுக்கு இன்னொரு பேரும் இருக்குதுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் ஷாப் ஆஃப் த வேர்ல்டு. இந்த டைட்டில் எதுக்காக நெதர்லாண்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்தடுத்து ஃபேட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஃப்ளவர் பல்ப்ஸ் இதோட வேர்ல்டு ப்ரொடக்ஷனில் கிட்டத்தட்ட 80% ப்ரொடக்ஷன்ஸ் நெதர்லாண்டில் மட்டுமே நடக்குது. ஃப்ளவர் பல்ப்ஸ் அப்படின்னா துலிப், லில்லி, ஆனியன் இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும். அது மட்டும் இல்லைங்க, நெதர்லாண்டில் ஃப்ளவர் இண்டஸ்ட்ரி அந்த நாட்டுக்கு 5% ஜிடிபியாக கான்ட்ரிபியூட்டும் பண்ணுது. இந்த துலிப் வேர்ல்டு ப்ரொடக்ஷனில் கிட்டத்தட்ட 90% இந்த நெதர்லாண்டில் மட்டுமே நடக்குது. கிட்டத்தட்ட 11,000 ஹெக்டேர் துலிப் ஃபார்ம்ஸ் வச்சுருக்காங்க. நெதர்லாண்டில் ஒரு வருஷத்துக்கு சுமார் 4.3 பில்லியன் துலிப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. இந்த துலிப் ஃபார்ம் நெதர்லாந்தோட ஃபேவரட் அண்ட் அமேசிங்கான டூரிஸ்ட் பிளேஸாகவும் இன்றைக்கி இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 1,000 மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இந்த துலிப்ஸ் ஃபார்ம்ஸை பார்த்து ரசிக்கிறாங்க. அங்கேயே ஹார்லம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குதுங்க. இந்த இடத்துல பூக்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் நாம் 3வதாக பார்க்க போகிறது பிளாக் ஃபாரஸ்ட். இது ஜெர்மனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபாரஸ்டட் மவுண்டன் ரேஞ்சில் இது சவுத் அண்ட் வெஸ்ட் ஜெர்மனியில் இருக்குது. இந்த பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற பேர் எதுக்காக வந்தது அப்படின்னா, அங்கே நிறைய டார்க்கான பைன் ட்ரீஸ் வளருது. இது பார்க்கறதுக்கு கருப்பாக தோற்றமளிக்குது. அதனால தான் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு பேர் வந்திருக்கு. ரோமன் பீப்புள் தான் ஃபஸ்ட் இந்த காட்டுக்கு பிளாக் ஃபாரஸ்ட்னு பேர் வைக்கிறாங்க. அது எப்படின்னா, ரோமன் சோல்ஜர்ஸ்லாம் காட்டு வழியாக நடந்து போகும் பொழுது ஒரு நாள் டார்க்கான ஃபாரஸ்ட்டை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த காட்டுக்கு சில்வானிக்ரா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்படின்னா லெத்தின் லாங்குவேஜில் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த பிளாக் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். இதோடைய லெங்க்த் பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர். அந்த பிளாக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சில கிராமங்கள் 100 வருஷம் பழமையானது. குக்கூ கிளாக், இது அங்கே இருக்கக்கூடிய பாப்புலரான ஃபேமஸான விஷயங்களில் இதுவும் ஒன்று. இது 18th century அங்கே பண்ணிட்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த 3 பிளேஸில் உங்களுக்கு எந்த பிளேசஸ் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.